நமக்கு செய்யும் மூன்று முக்கியமான காரியங்கள். வந்து உயிர் கொடுத்து காப்பாற்றுகிறார், உணவு கொடுத்து காப்பாற்றுகிறார், உரிமை கொடுத்து காப்பாற்றுகிறார். ஆண்டவராய் இயேசு யோவான் 10:11 சொல்லும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் வருவானே என்று வேறொன்று கூறார். ஆனால் ஆண்டவரோ ஜீவனை கொடுத்து பரிபூர்ண ஜீவன் கொடுக்கும்படியாக
இந்த உலகத்திலே வந்தார். ஆகினாலே இயேசுவை நல்ல மேய்ப்பராக நீங்களும் நானும் கொள்ளுவோம் என்று சொன்னாலும் நாம் அவரால் காப்பாற்றப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம், தீமை அணுகாதபடிக்கு அவர் நம்மை காப்பார். ஆடுகளை சூறையாட மிருகங்கள் வரும்போது அவர் தடுத்து நிறுத்துவார். நல்ல மேய்ப்பராக இருந்த தாவீது கூட தன்னுடைய ஆடுகளை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்தார், கரடிகளின் வாயிலிருந்து தப்புவித்தார், கொடிய மிருகங்களின் வாயிலிருந்து தப்புவித்தார். ஆண்டவராய் இயேசு தேவனுடைய குமாரன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர், பிதாவாகிய தேவனால் உருவாக்கப்பட்ட நம்மை ரட்சகராய் இயேசு ரட்சிக்க வந்திருக்கும் போது அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து நமக்கு உயிர் கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான், ஜீவனை கொடுக்கிறான். இரண்டாவதாக அவர் உணவு கொடுத்து காப்பாற்றுகிறார். ஒரு மனிதன் வாழ்வதற்கு அறுதின ஆகாரம் இன்றியமையாதது. இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்காமல் கஷ்டப்படுகிற ஏராளமான மக்கள் உண்டு. ஆனால் இவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அல்லவே அல்ல. தேவன் நம்மை மூன்று வேளை ஆகாரத்தை கொடுத்து பூஷிக்கிறார். எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் போது அவருடைய பார்வையிலே நாம் எந்த அளவிலும் உயர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆனால் ஆண்டவரை பல நேரங்களிலே வரவிழித்து விடுகிறோம், ஆயினும் நம்மை போஷிக்கிறார். நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் தன் ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார், உணவு கொடுத்து காப்பாற்றுகிறார். அவரே நமக்கு உணவு. என் வழியாய் உட்பிரவேசித்தால் உன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். சரீரத்திலும் ஆத்மாவிலும் நாம் திருப்தி அடைவோம், ஆண்டவரால் போஷிக்கப்படுவோம். நம்மை பட்டினியாய் இருக்க ஒரு காலம் விட மாட்டார். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு தம்முடைய ஜனங்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்யும் போது திரளான ஜனங்கள் இருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அவர்கள் பசியாயிருப்பார்கள் என்று சொல்லி அவரோடு கொடுத்த சீசிலை பார்த்து சொன்னார், இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். அவர்களோ, இத்தனை திரள் ஜனங்களுக்கு நான் எப்படி போஜனம் கொடுக்க முடியும், எங்கு போய் வாங்க முடியும், எத்தனை கடைகளிலே நாம் அதை வாங்க முயற்சித்தாலும் இயலாது என்று சொன்ன போது இயேசு அவரிடத்திலே சொன்னார், உங்களிடத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது ஒரு சிறுவன் தன்னுடைய தாயார் அவனுக்கு கொடுத்த ஒருவேளை உணவு, ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் கையில் வைத்திருந்தான். அதை அவன் தாராளமாக கொடுத்தான். இயேசு அதை வாங்கி ஜெபித்து பசியாயிருந்த ஒவ்வொருவருக்கும் பசியாற்றினார். ஆன்மீக பசியையும் அவர் போக்கினார், அவர் சரீர பசியையும் போக்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உயிர் கொடுத்த அந்த ஆண்டவர் உங்களுக்கு உணவு கொடுத்தும் காப்பாற்றுவார். நீங்கள் உணவு உண்டு ஆரோக்கியமாக இருக்க உங்களுக்கு கிருபை செய்வார். அவர் உங்களுடைய ஆன்மாவுக்கும் ஆகாரம் கொடுப்பார், சரீரத்துக்கும் ஆகாரம் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தெய்வம் தான் ஆண்டவராய் இயேசு. மூன்றாவதாக உரிமையை கொடுத்து காப்பாற்றுகிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த தேசத்திலே வாழ்ந்தாலும் உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அங்கே ஒடுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள், கேட்பாரற்றவர்களாக இருக்கிறார்கள், நாணயற்றவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் குடும்பத்தில் ஐந்து ஆறு சகோதர சகோதரிகள் இருக்கும்போது உங்களுடைய பெற்றோருடைய இந்த சொத்துக்கள் அங்கே பகிர்ந்து கொடுக்கும் போது பாரபட்சம் பார்த்து விடுகிறார்கள். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்பதற்காக, நீங்கள் ஒருவரால் நேசிக்கப்படாதவர்கள் என்கிற என்பதற்காக உங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட பாதிப்புக்கு உட்பட்டு இருக்கலாம், உங்களுக்கு சேர வேண்டிய உரிமையை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு அந்த உரிமையை திருப்பி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த பூலோகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரும் இந்த மரணத்திலே அப்படியே மடிந்து மண்ணோடு மண்ணாக போய்விடுவோம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் இந்த பூலோகத்திலே ஒருவேளை நாம் கடினமான பாதையின் வழியாக கடந்து சென்றாலும் இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக நான் வைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் அவர் எனக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறார். வசனம் சொல்கிற 28, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அழியாத ஜீவனை கொடுக்கிறேன். அங்கே பசி இல்லை, அங்கே எந்த பொறாமையும் இல்லை, சண்டையும் இல்லை, விரோதமும் இல்லை, அமைதி சமாதானம், ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக வாழ்கிற ஒரு அற்புதமான அனுபவம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இரண்டாவதாக அவர்
நம்ம எப்படி காப்பாற்றுகிறார் என்று சொன்னால், அவருடைய கரத்தில் இருக்கிற நாம் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆகவேதான் யோவான் 3:14 சொல்லுகிற, தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தரளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம கெட்டு போக அவர் விடமாட்டார், அவர் காப்பாற்றுகிறார். காப்பாற்றுவதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். பாவத்தினாலே சாபத்தினாலே அழிந்து விடாதபடிக்கு நாம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். ஆகினாலே நம்மை அவர் உரிமை கொடுத்து காப்பாற்றுகிறார். அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட பாதுகாப்பு என்று சொன்னால், அவருடைய கரங்களுக்குள்ளாக நம்மை வைத்து பாதுகாக்கிறார். இரண்டு கரங்களுக்குள்ளாக மூடி மறைக்கிறார். வசனம் சொல்கிறது, ஒருவனும் என் ஆடுகளை என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. யாரும் பிடுங்கி செல்ல முடியாது, யாரும் அதை அவரிடத்திலிருந்து என்னை விலக்கி விட முடியாது. காரணம், அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். இயேசு ஒரு நல்ல மேய்ப்பன். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்துக்கள் வரலாம், பிறரால் உங்களுக்கு துன்பங்கள் வரலாம், பிறரால் உங்களுக்கு நிந்தைகள் வரலாம். ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆண்டவராய் இயேசுனாலே பாதுகாக்கப்படுகிறீர்கள். எப்படி பாதுகாக்கிறார்? உயிரை கொடுத்து பாதுகாக்கிறார். இன்னைக்கு சிறுவையிலே மறித்து நம்முடைய ஆத்மா அழிந்து போகாமல் இருக்க, அழியா ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த பூலோகத்திலேயே பரலோகத்தை நமக்கு உறுதி செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயேசு இருக்கிறார். இந்த இயேசு உங்களுக்கு தேவையா அப்படி என்று சொன்னால், இந்த இயேசுவை நீங்கள் உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசுவின் மீது அன்பு செலுத்துங்கள். அவர் உங்களை அதிகமாக நேசிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் பாவங்களை தவறுகளை ஒப்பு கொடுத்து, ஐயா இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், எனக்கு இந்த சாட்சியம் கிடைக்குமா? சத்தியமா கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய மனம் திறந்து உங்களுடைய பிழைகளை அவரிடத்திலே சொல்லி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒரு புதிய வாழ்வை தாருங்கள், என்னை காப்பாற்றுங்கள், பூலோகத்தில் மட்டுமல்ல பரலோகம் செல்லும் என்னை காப்பாற்றுங்கள் என்று நீங்கள் ஜெபித்தால், நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான அனுபவத்தை பெறுவீர்கள். இயேசுவோடு வாழும் அற்புதமான கிருபையை பெறுவீர்கள். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றுவார். அனுதினமும் உணவு கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். அது மட்டுமல்ல, பரலோகத்திலும் பூலோகத்திலும் வாழும் உரிமையை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். இந்த சுவாக்கியத்தை பெற நீங்களும் நானும் ஒரே மேய்ப்பனுக்குள்ளாக ஒரு மந்தையாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. அவர்கள் தனிமையாக அல்ல, அவர்கள் கடவுளுடைய பார்வையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த உணர்த்தினி. அவர்களுக்கு நிச்சயமாக ஜீவனை கொடுத்து, உயிரை கொடுத்து, அன்றைய ஆகாரத்தை கொடுத்து, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை தவறாமல் கொடுக்கிற ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்து, கர்த்தாவே அவர்களுக்கு இந்த உரிமையை சொந்தமாக்கி கொள்ள நீ கிருபை தருவீராக. உங்களுடைய பூலோகத்தில் மட்டுமல்ல பரலோகத்திலேயும் அதை ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள நீ அருந்தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா. இந்திய தேசத்திற்கு சேமத்தை தாருமையா, இந்திய தேசத்திற்கு சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா. சேமத்தை தாருமையா, இந்திய
மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன்.